ஆனா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துல நல்ல துணிமணி கூட கிடையாது இதுல நாம எங்க நகை ஆசைப்படுறது இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துல நல்ல சோறு கிடையாது எப்பா பாரு வச்ச குழம்பிய வச்சி வச்சி குடுக்குறது பழைய குழம்பிய சூடு பண்ணி சூடு பண்ணி குடுக்குறது எங்கனா நல்ல சோறு சாப்பிட முடியல இந்த வீட்ல ஏண்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நாங்க என்ன புலம்பிட்டு இருக்கற நீ என்ன புலம்பிட்டு இருக்கற என்ன சின்ன பணக்கா நீ உன் பிரச்சனை பத்தி புலம்பிட்டு ஊருக்குள்ள திருவிழா வர்றது போட்டுக்க ஒரு நல்ல துணிமணி கூட கிடையாது அதால நான் இங்க வைத்தறிச்சில இங்க தனியா புலம்பிட்டுக்கற நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு புலம்பற இங்க பாரு சின்ன நீ போட்டுக்க நல்ல துணிமணி இல்லன்னு புலம்பற ஆனா நான் வைத்துக்கு நல்ல சோறு இல்லன்னு புலம்பற நீ சொல்ல துணிமணி முக்கியமா வயித்துக்கு சோறு முக்கியமா வைத்துக்கு சோறு முக்கியம் தாண்டி யார் இல்லன்னு சொன்னா நீ என்ன இங்க பட்டணியா கடக்குற ஒரு நாளைக்கு மூணுக்கு நாலு வேளை நல்ல குட்டிக்கே தான செய்யற அப்புறம் என்ன என்னவோ பசியும் பட்டினியும் கிடக்குற மாதிரி என்னவோ பஞ்ச பாட்டு பாட்டிக்கிட்டு கிடக்குற வயிற்றுக்கு சோறு முக்கியமா துணிமணி முக்கியமான்ட்டு கேள்வி வரை கேட்கிறா வயத்துக்கு மூணு வேலை கொட்டிக்கா மட்டும் பத்தாதடி நாலு பேர் பாக்குற மாதிரி நாலு பேர் மதிக்கிற மாதிரி நாம துணிமணி மணி உடுத்தணும் அப்பதான் நம்மள மதிப்பாங்க உனக்கு என்ன ஓம் புருஷன் நல்ல சம்பாதிக்கிறான் நல்ல பணத்தை கொண்டாந்து கொட்டு கொட்டினு கொட்டுவான் ரெண்டு பேரும் பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம துணிமணி என்ன நல்லா வாரி 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 அடிக்கி அடிக்க அடிக்க வச்சிருக்கீங்க ஆனா நாங்க அப்படி கிடையாதுமா ஏன் புருஷன் வாங்குறதம் அம்மா தோண்டு சம்பளத்துல அந்த லோனு இந்த லோனு அந்த கடை இந்த கடை கொடுத்துக்கு மீறத வச்சு பிள்ளைய படிக்க வச்சுக்கின்னு சிக்கனமா தான் நாங்க செலவு பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு துணியை ரெண்டு துணியை எடுத்தாலே பெரிய விஷயம் எங்களுக்கு அப்போ நாங்கள் துணிமணிலேருந்து தான் புலம்புவோம் ஏன் சரி பண்ணப்பா என் புரிசை கற்றுக்கட்டுதாப்பா சம்பாளிக்கிறது பாப்பா ஒரே வீட்டா இருந்தா உணக்கா எவ்வளோ பறவை அக்கா எனக்கு ஒன்றும் உங்கள் மேலெல்லாம் எந்த பொறாமையும் கிடையாதுமா நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து நான் ஏன் பொறமைப்படப்பறேன்

ஆமாண்டி அப்படிதான் சொல்றேன் இப்ப என்ன இப்போ நான் சொன்ன உடனே எல்லா வேலையும் சேர்ந்து வந்து செய்ய போறியா இல்ல இந்த அக்கா திருவிழா வருது வீட்டுல செலவு இருக்கும் ஒரு ஐயாயிரம் வச்சுக்கோ ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோ குடுக்க போறியா ஒண்ணு இல்ல இல்ல அப்ப கம்மன் பொத்திக்கிட்டேரு இந்த வீட்டெல்லாம் எப்படிதான் சுத்தம் பண்ணி ஒதுக்கி எடுக்க போறனோ தெரியல இந்த அத்தை வேற நல்லா இருக்கிற வீட்டையே அதை பண்ணு இதை பண்ணன்னு சொல்லிட்டு உயிரை வாங்குது அதுக்கு என்ன உக்காந்த இடத்திலேயே உக்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் வாங்கும்

என்னவோ இவ ஒரு புருஷனை கூட்டிட்டு தனி குடுத்துற போய்ட்டகா நானும் என் புருஷனும் புள்ளியும் பட்டினி கிடப்பம் போல இருக்குது எப்ப பாரு நான் தனி குடுத்துற போறேன் நான் தனி குடுத்துற போறேன்னு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா அப்பா நான் எப்ப தனியா போவேன்னு சொல்லிட்டு நீங்க காத்துக்கிட்டே இருக்கீங்க நான் இருக்குறது உங்களுக்கு அவ்வளவு தொல்லையா இருக்குது அப்படிதானே ஏய் போடி உங்கட்டல என்னால இப்ப பேச முடியாது ஆனா ஒன்னடி என்னால ஏன் புருஷனை கூட்டிட்டு எப்பவோ தனி குடுத்துற போய் இருக்க முடியும் ஆனா நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டேன். என் புருஷன் பிริச்சு கூட்டிட்டு போறனோ கிடையாது கூடியது. ஆமாமா. நீங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன காரண காரியத்தோட இந்த வீட்ல இருக்கறீங்கனிட்டி எனக்கு எல்லாமே தெரியும். ஹேண்டி மட்டும் சொத்த ரெண்டா பிริச்சு உங்க பங்கை உங்ககிட்ட குடுக்கட்டேன். நான் அத போற போறன்னு சொல்வேன். ஆனா நீங்க போய் சேந்துவீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கா. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியல. தெரியல. இதோட நிறுத்திக்கோ.

ஆனா நீ களிமண்ணில் செய்யற மண்ணு கிடையாது உடம்புல வர தேவையில்லாத புண்ணு கூடவே இருந்து கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்ப அப்ப இவ்ளோ நாள் என்ன கூடவே இருந்துக்கிட்டு கொடைச்சல் கொடுக்கற புண்ணா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பின்ன டீல தொட்டு சாப்பிற பண்ண அவ நினைச்சிட்டு இருந்தாங்க ஒண்ணே அப்படி தான நினைச்சிட்டு இருந்தேன் ஏய் ஏய் போடு நிறுத்துங்கடி

உள்ளே இவ என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா திருவிழா முடிட்டோம் என் புருஷனை கூட்டிட்டு நான் தனி குடுத்துறேன் போறேன்னு சொல்றா ஆமா ஆமா நான் மட்டும் தான் சொல்லனக்கோ இங்க பாருங்க ஆன்டி இவங்க கூட என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த அத்தை சொத்தை பிழிச்சு கொடுத்து தொலைய மாடு அப்படி சொத்தை பிரிச்சு கொடுத்திருந்தா நான் எப்பவும் என் குடும்பத்தை பத்தி போய் அவங்க எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்ப அவங்க மனசுல அப்படிதானே தான இருக்கு போடு நிறுத்துங்கடி போடு நிறுத்துங்க இங்க பாருங்கடி உங்க ரெண்டு பேர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்பவும் தெரியும்

ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் ஆனா இந்த சின்ன பொண்ணு நந்தினியும் இப்படி ஏமாத்தி தான்

அம்மா நீ சொல்றதெல்லாம்